நம்முடைய தெய்வம் எச்சூழலிலும் நம்மை ஆசீர்வதிக்க முடியும் என்பது என்னுடைய விசுவாசம் உங்களுடைய விசுவாசம் என்ன எனது தெய்வம் சூழ்நிலைகள் எனக்கு அனுகூலமாக இருந்தாலும் சரி அனுகூலம் இல்லாமல் இருந்தாலும் சரி என்னை ஆசீர்வதிக்க என் தெய்வத்தால் முடியும் பாருங்க பல ஆண்டுகளுக்கு முன்னே என்னை சிநேகிக்கிற சிநேகித்த பலரும் என்னிடத்தில் சொன்ன நல்ல ஆலோசனை என்ன தெரியுமா நீங்கள் இந்த கிராமத்திற்குள் இருப்பீர்கள் என்றால் சபை நிச்சயம் நீங்கள் தயவு செய்து சாலை ஓரத்திற்கு வாருங்கள் சபை நடத்தினாலும் அத்துமக்களை தர வேண்டியவர் யார் நான் இந்த அண் நடமாட்டம் இல்லாத இந்த மறைவிடத்தில் திருச்சபை நடத்தினாலும் ஆத்துமாக்களை தர வேண்டியவர் யார் கத்த அனுகூலமான சூழ்நிலையிலும் பிரதிகூலமான சூழ்நிலையிலும் ஜெயம் என்பது சூழ்நிலைகளினால் வருவதல்ல என்னை அழைத்து அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவரால் வருவது இதை நான் யாரிடத்தில் கற்றுக்கொண்டேன் யோவான் ஸ்நாபகனுடைய சபையில் கற்றுக்கொண்டேன் அவருடைய ஊழியத்தில் கற்றுக்கொண்டேன் அவர் ஊழியம் செய்தது வனாந்திரத்தில் அவரிடத்தில் வந்தவர்கள் எரிசலேம் பட்டளத்தின் ஜனங்கள் வனாந்திரத்து திருச்சபைக்கு பட்டணத்திலே உயர்ந்த குல மக்கள் என்ன செய்தாங்க ஆராதனைக்கு வந்தாங்க பிரசங்கம் கேட்க வந்தாங்க சத்தியத்தை கேட்க வந்தார்கள் அப்படியானால் இன்றைக்கும் ஜீவிக்கிறாரே ஜெயம் என்பது சூழ்நிலைகளுக்கு உட்பட்டதல்ல ஜெயம் என்பது அவை சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டது காரணம் அது சூழ்நிலைகளினால் வருவதல்ல அவை படைத்த தெய்வத்தால் வருவது நீங்க எச்சூழலில் வந்திருக்கலாம் தனிமை வேதனை பாடுகள் நெருக்கம் பலவிதமான அவமான சொற்கள் நீங்க வந்தாலும் சரி நம்முடைய ஆண்டவர் சூழ்நிலைகளுக்கு அவர் சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டவராக யார் இன்று விசுவாசித்துக் கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும்